ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கொடுக்கறாங்க, தமிழகத்துக்கு நல்லதோ அதை தடுக்காதீங்க, அந்த பெருந்தன்மையை திமுக காட்டுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனா இதுல நான் அரசியல் பேச விரும்பல. சோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த நிகழ்வுல பங்கேற்கும் என்பதை பத்திரிகை நண்பர்கள்ட்ட அந்த நேரத்துல சொல்லிக் கொள்வதே என்னுடைய கடமையா கருதுகிறேன். என்ன நேது வழக்கமா அண்ணே ஆளுநரை பொறுத்தவரை எனக்கு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் செய்யக்கூடியது எனக்கு அது பிடிக்கலீங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்க பண்றாங்க. ஆளுநர் தேநீர் விருந்து என்பது தமிழக மக்களுக்கு கொடுப்பது. மக்கள் சார்பா 8.5 கோடி மக்களும் ராஜ்பவனுக்கு போக முடியாதுங்கிறக்காக எம்எல்ஏ எம்பியை கூப்பிடுறாங்க. ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சார்பாக தலைவர்களை கூப்பிடுறாங்க. இது யாரும் தனியா மிஸ்டர் அண்ணாமலை வாங்க, மிஸ்டர் செல்லப்பெருந்தகை வாங்க, வைகோ ஐயா வாங்க அப்படியெல்லாம் கூப்பிடலீங்க. மக்கள் சார்பாக ஆளுநர் அந்த அதிகார பொறுப்பில் இருக்கிறார். மக்களை கூப்பிடணும். நார்மலாக நீங்கள் எல்லாம் போகணும், ராஜ்பவன் உங்களுடையது. பட் 8.5 கோடி மக்களும் போனால் கலட்டாயிரும், அவளோட இடம் இருக்காது. அதன் சார்பாக சில பிரதிநிதிகள் போறாங்க. ஆனால் நான் கட்சியாக அதை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தெரியல. நீங்கள் போங்க, ஆளுநரை சந்திச்சு உங்க குறைய சொல்லுங்க, நான் அப்படி பார்க்குறேன். அதே தேநீர் விருந்துக்கு போங்க, ஆளுநர்கிட்ட மெமரண்டம் கொடுங்க, ஐயா உங்களுடைய கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை சொல்லிட்டு வாங்க. அல்லது நேரம் கேளுங்க, ராஜ்பவனுக்கு போங்க, அரை மணி நேரம் டைம் எடுத்து ஆர்கியூ பண்ணுங்க, உங்க கேஸ் ஆர்கியூ பண்ணுங்க. ஐயா இதில் நீங்க செஞ்சது உடன்பாடு இல்லை, இதுல உடன்பாடு இருக்கு. அது நாகரிகமான அரசியல். அதை விட்டு விட்டு ஒரு தேநீர் விருந்துக்கு நான் போக மாட்டேன்னா இதுல என்ன ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்க விரும்புறேங்கன்னா, இருந்தும் அந்தந்த கட்சியினுடைய கொள்கை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய தலைவர்கள் நாளை நடக்க இருக்கக்கூடிய தேநீர் விருந்துல பங்கேற்பாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.